வெளியான மிக முக்கிய தகவல், கள்ளக்குறிச்சி மாணவி பற்றி ஜிப்மர் மருத்துவமனைக்குழு ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. ஒரு பக்கம் விழுப்புரம் நீதிமன்றம் ஒரு அதிர்ச்சி தகவலை ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில், உண்மையிலேயே இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மர்மம் தொடர்ந்து நீடித்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒரு வாரத்திற்கு முன்பே இரண்டாவது பிரேத பரிசோதனையினுடைய முடிவுகள் கண்டறியப்பட்ட நிலையில், அந்த முடிவுகள் வெளிவரும் என்று காத்திருந்த அனைவருக்கும் மிகப்பெரிய ஏமாற்றம்தான். ஆனால் தற்பொழுது நீதிபதி ஜிப்மர் மருத்துவமனையினுடைய மரண அறிக்கையை தர இயலாது என்று அறிவித்திருக்கின்றார். அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீமதி தொடர்பான வழக்கு தற்பொழுது விசாரணையில் உள்ளதால் அந்த வழக்கை பற்றின அறிக்கையை தர இயலாது என்று நீதிபதி அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இந்த காரணத்திற்காக தான் மறு பிரேத பரிசோதனை அறிக்கையை தர இயலாது என்று நீதிபதி அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார். இந்த வழக்கின் அடுத்த கட்டத்தில் ஸ்ரீமதியினுடைய தாயார் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை நேரடியாக சந்திக்க இருக்கின்றார். தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.